நீங்க மனசு வச்சா இந்த உதயம் அந்த வானத்துல மட்டும் இல்ல என் வாசலுக்கும் வரும் உங்க ஆசியோட நல்லா படிச்சிட்டு இருந்த பையன் இந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கணும்ங்கறதுக்காக அவன் படிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வயித்துல அடிச்சு பாடி சம்பாதிக்கிறான் இதுல ஒரு விசேஷம் தெரியுமா ஃாதர் அந்த பொண்ணு இவன் தங்கச்சியா இருந்தா கூட பரவாயில்ல அக்கா பொண்ணு மொர பொண்ணுக்காக பாவம் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் சரியலாம ஒரு பொண்ணு இருக்கு அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும் அதுக்கு தான் சார் Thank you.
எப்படி இருக்க காவேரி? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்த காவேரி பணம், இந்த மாசம் ஃபீஸ். நான் வரேன் காவேரி, உடம்பு பத்திரமா பாத்துக்கண்ணா. சொட்டு நீலண்டோய் ரீகல், சொட்டு நீலண்டோய். என்ன வெண்மையோ, என்ன வெண்மையோ! இவர் சட்டை என் சட்டை இவ்வளவு எழுப்பா? அத சட்டை ஓனர்ட்ட கேளு. இந்த ஆம்பளைய பாரு. ஆசையே அல்லை போலே, நாமெல்லாம் அதன் மேலே. என் அம்பி, கையில வயர் போய், கூடவே துணி போய், பணம் வந்தா போதுமே. பர்ச்சேஸ் அது அமர்க்கொலப்படுத்திருவியே. பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எங்கடா பணம் வருது? பழக்கம் போல காய்கறி மளிகை சாமான் வாங்கதான். காசு கொடுத்தா வாங்குற? வேற என்ன கொடுத்து வாங்கலாங்கிற? பேச்சு கொடுத்தே வாங்கலாம்டா. நீ பேசு, நான் வாங்கிக்கிறேன். மாமி, மாமி, மாம்ஸ். என்னப்பா? ஒண்ணும் இல்ல மாமி, ஒண்ணும் இல்ல. வீட்டுல அடுப்பு பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போதுதான் தெரியறது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்ல. ஹலோ, யார் பேசுறது? கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு அவன் திருப்பி கொடுத்துருவான். என்ன மாமி பாக்குறீங்க? இதே நல்ல நேரம் தான் கொடுங்களேன். இதய இல்லாத நல்ல நேரம் இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன நல்லதா இருந்தா போதும். மாமா தூங்கினா எழுப்பதே. டேய் அங்க பாரு, எவ்வளவு பெரிய ஃளைட். எங்கடா காணலியே? சேஃபா லேண்ட் ஆயிடுத்து. என்ன தான தாயே, கம்மியா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, அம்மா, மதர். என்னங்க? ஒண்ணும் இல்ல, வீட்டுல அடுப்பத்த வச்சிட்டோம். கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் பண்ணி இறக்கி வைக்கும்போது தான் தெரியுது. அரிசி வாங்க மறந்துட்டோம், கொஞ்சம் ரைஸ் இருந்தா கொடுங்களேன், நாளைக்கு சன்ரைஸ் ஸ்கூல்ல திருப்பி கொடுத்துருவான். இவன் கொடுத்துருவான். ஐயோ, முதலே சொல்லிருக்கூடாது. எங்க வீட்லயும் கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு, இப்பதான் ஒலையில போட்டேன். இந்நேரம் சாதம் வெந்துகிட்டு இருக்குமே. அப்படியா, சாதமாவே கொடுத்துருங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். அவ்வளவும் போட்டுருங்க. மகராசி நல்லாயிரு, இன்னும் நாலு வீடு போகணும். என்னங்க? என்னங்க? என்னப்பா வீட்ல அடுப்பு பத்த வச்சிருப்பியே? ஆமா, கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே? ஆமா. உப்பு புளி மிளகா இருந்திருக்காதே? இந்தா இதுல உப்பு புளி மிளகா காய்கறி எல்லாமே இருக்கு, நாளைக்கு திருப்பி கொடுத்துடு. இத எப்படி வாங்குறதுன்னு? சரி வாங்கிக்கோ, திருப்பி கொடுத்துடலாம். காய்கறி தாய். ஓ காட், வணக்கங்க. வணக்கத்தை நீயே வச்சுட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்கற வழிய பாரிய சீக்கிரம். டேய் நில்லுங்கற, வீட்டுக்காரன் வந்துட்டான், செத்தோம், சமாளிப்போம். வணக்கம் சார். இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல, எங்கடா வாடகை? நாளைக்கு தந்துடுறேன். ஏண்டா டேய், என்ன இதை நம்ப சொல்றியா? நேத்துக்கு இதுதான்டா சொன்னேன். அவனுக்கு நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க, என்னைக்கும் ஒரே பேச்சு தான். நாளைக்கு கொடுத்துருவான். என்ன என்ன தூக்கி வெளியில போட்டு வீட்டை பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன், சொல்லிட்டேன். யோ, ரொம்ப மிரட்டாதையா? குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்தம்னு சட்டம் வரப்போது தெரியுமா? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம், சாப்பிடறவனுக்கு ஹோட்டல் சொந்தம், படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம், இன்னும் கொஞ்சம் விட்டா நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம்பிங்கடா. டேய், உன்னோட நிலைமைக்கு 300 ரூபாய் வாடகை வீடு தேவைதானா? எனக்கு தேவையில்லடா, நான் பிளாட்ஃபார்ம். ஆனா என் காவேரிக்கு இந்த வருஷத்தோட படிக்க முடியுது, இது வரைக்கும் ஹாஸ்டல்ல வசதியா இருந்திருப்பா. நாளைக்கு அவ என் வீட்டுல இருக்கும் போது வீடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதான் தகுதிக்கு மீறி இந்த வீட்டுல இருக்கேன். இன்னைக்கு கச்சேரி மட்டும் நல்லபடி அமைஞ்சதுன்னா இதை வச்சு எனக்கு பல கச்சேரி கிடைக்கும். அப்புறம் 5-க்கும் 10-க்கும் கடன் சொல்லிட்டு இருக்க வேணா. கவலைப்படாதரா, இன்னைக்கு கச்சேரி நல்லா தான் நடக்க போகுது.
நிச்சயம் நீ பெரிய ஆள் ஆகத்தான் போற வாடா என்ன விஷயம் நம்ம கச்சேரின்னு சொன்னேன் அங்க வேற குரூப்போட கச்சேரி நடக்குது வேற குரூப்பா என்னடா இது நீதான் கச்சேரி பண்றேன்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே கவலைப்படாதரா உன்னை புக் பண்ண அந்த காலனி செக்ரட்டரிட்டே போய் என்னன்னு கேட்கலாம் வா ஆமா நான் தான் உன்னை புக் பண்ணேன் இல்ல இன்னும் சொல்லல வருஷா வருஷம் இந்த காலனியில உப்பா கச்சேரியா நடந்துகிட்டு இருக்க இந்த வருஷமாவது நல்ல விதமான கச்சேரி நடக்கட்டுமேனு உன்னை புக் பண்ணேன் உன்னை புக் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது நீ அதை விட புக் பண்ண பாரப்பா இதெல்லாம் ஹை கிளாஸ் ஏரியா உன்ன மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் பாடுறது யாரும் கேட்க மாட்டாங்க அதனால தெருவில் உள்ளவங்க எல்லாம் பாம்பே பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க கச்சேரியும் ஜாம் ஜாம்னு நடந்துகிட்டு இருக்கு இங்க பாரு உனக்கு கொடுத்த 50 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க முடிஞ்ச அடுத்த வருஷம் பாத்துக்குவோம் தம்பி போறதுதான் போற அந்த விஷன் மியூசிக்கை கேட்டுட்டே போ நீ பாட்டை கேட்டது மாதிரியும் இருக்கும் ஏதாவது கத்துக்கிட்டது மாதிரியும் இருக்கும் என்னடா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு என் கச்சேரி நினைச்சு தான் இங்க வந்தேன் நான் பாடணும் ஜனங்க அதை கேட்கணும்னு எழுதிருந்தா யாராலையும் அதை தடுக்க முடியாது மேடம் வேணா என்ன நிக்கிறதுக்கு தடையா இருக்க மைக்கு இல்லாட்டி என்ன பாடுறது குரல் இருக்க இப்ப நான் பாட போறேன் அந்த பாட்டுக்கு மட்டும் சக்தி இருந்துச்சுன்னா கச்சேரி அங்க இல்ல இங்க புது சொல் எடுத்து நான் பாட்டு பாடவா சந்தங்களே என் சொந்தமென நான் தாளம் போடவா செந்தமிழில் புது சொல் எடுத்து நான் பாட்டு பாடவா சந்தங்களே என் சொந்தமென நான் தாளம் போடவா என் பேச்சும் மூச்சும் பார்த்து தினம் பாடுவன் தாளத்தை போட்டு காற்றிலும் கேட்கும் ஆற்றிலும் கேட்கும் கடலிலும் அலையிலும் என் குரல் கேட்கும் செந்தமிழில் புது சொல்லெடுத்து நான் பாட்டு பாடவா சந்தங்களே என் சொந்தமென நான் தாளம் போடவா நாட்டுக்கு ராஜா என்றவன் எல்லாம் போறது எங்கே தெரியவில்லை பாட்டுக்கு ராஜா ஆரவன் மட்டும் பூமி இன்னும் மறையவில்லை பாடல்கள் எல்லாம் அழிவதில்லை காலங்களால் அது மறைவதில்லை நானும் பாடுவேன் நானும் வாழுவேன் இன்னும் போராட கோடியுகம் செந்தமிழில் புது சொல்லெடுத்து நான் பாட்டு பாடவா சந்தங்களே என் சொந்தமென நான் தாளம் போடவா சிங்க
அடுத்த வாரம் எங்க காலனியில் நடக்கிற ஆண்டு விழாவுக்கு நீங்க தான் பாடணும். மறந்துடாதீங்க. சின்ன முள் பெரிய முள் ரெண்டு இருக்குமே. அப்படியா? அப்படித்தான். அது எங்க வீட்டுல ரிப்பேர். அதான் உங்ககிட்ட டைம் கேட்கலான்னு. டைம் கேட்கறதுக்கு இதுவாடா டைம்? என்ன என்ன கேனே நினைச்சியா? என்னங்க, சீக்கிரமா வாங்க. இந்த பார், என் பொண்டாட்டி கூப்பிடுறா. என்னையா? என்ன கூப்பிடுறாடா முண்டம்? ஓஹோ, கரெக்டா மணி 11:15 சொல்லிட்ட போயிரு. இதாருன்னு தெரியலையே. என்னடா என்ன சிரிச்சா? கொன்னுடுவேன். என்ன விஷயம்? அது வந்து டைம் தான் சார். டைமா? உனக்கு நல்ல டைம், எனக்கு பேட் டைம். என்னங்க? மணி 1. 1 தாச்சா? 1 ஆச்சு. இது என் வாட்ச், இது என் பொண்டாட்டியோட வாட்ச். போன வாரம் மச்சான் வந்தப்ப வீட்டுல விட்டுட்டு போன வாட்ச். இந்த டைம் பீஸ், சோத்துல மாட்டுற கடிகாரம், என் பையன் கையில கட்டி விளையாடுற டம்மி வாட்சுடா. வீட்டுல இருந்த எல்லா வாட்சும் கொடுத்துட்டேன். என்ன இனிமே வாட்ச் பண்ணாதடா. ஃபீல் பண்ணாதீங்க சார். ஃபீலிங் என்னடா ஃபீலிங்? 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா டைம் கேட்டு அப்படி எங்கடா போய் தொலைய போற? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது. 8 மணிக்கு தான் விசிட்ட டைம். அப்போ அப்போ சொன்னா கேளியா? இன்னைக்கு புடவை கொடுக்கணியா? காவேரிக்கு பிறந்த நாளையா? காவேரிக்கு தானே பிறந்த நாள், கலெக்டருக்கு பிறந்த நாள் இல்லையே. போய அப்படி என்ன உள்ள விட மாட்டேன். விட மாட்டேன். காசு கிசு கொடுத்தா விடுவியா? விடுவேன். எப்போ? 8 மணிக்கு மேல. அடிச்சி கபோதி டாக். இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. புடவை எடுத்து அதிகாலையில் உடுத்த விடியும் முன்னே வந்தே, குளிரையும் மறந்து நடையாய் நடந்து திருமுகத்தை காண வந்த
காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே காவேரிக்கு பிறந்த நாளே காத்திருக்கேன் கோயிலில் நானே தேவியே ஓடி வா ஓடி வா என் தேவியே வேலை இல்லாத வெட்டி பயலே வெட்டி பயலே மூளை இல்லாத முட்டா பயலே முட்டா பயலே கேட்டில் நிறுத்திய வாட்ச்மேனே உன்னை செருப்பால் அடித்து உதைப்பேனே செருப்பால் அடித்து உதைப்பேனே கண்மணி உனக்கு தயக்கம் எதற்கு தடைகள் தாண்டி வாசல் வந்து கர்ம அடியை நான் வாங்கும் முன்னே குடவையை வாங்கி சென்று விடு குடவையை வாங்கி சென்று விடு எந்தே தேவியா ஏன் தேவியாடா உங்க தேவி தானே அப்ப கரெக்டா பாடு உங்க தேவியே பிறந்த நாளை காத்திருக்கேன் கோயிலில் நானே காவேரிக்கு பிறந்த நாளை காத்திருக்கேன் கோயிலில் நானே காவேரிக்கு பிறந்த நாளை காத்திருக்கேன் கோயிலில் நானே அடிக்காதே மகனா நீ எனக்கு அப்பனாடா நான் உனக்கு மகனாடா வாடவாரா இதுக்காகவே உன்ன ரூம்ல போட்டு பூட்டி என்ன மாமா என்னாச்சு இந்த கவரி முதல்ல புடவை எப்படி உன் பிறந்த நாளைக்கு என்னுடைய பரிசு ஏன் மாமா எல்லாரும் உங்களை துரத்துறாங்க அது ஒண்ணும் இல்ல காவேரி கச்சேரி கிட்டேஜ் கேட்டு என் அன்போடு துரத்துறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா கொடுத்துடலாம் ஆனா ஒரு கும்பலே துரத்தனா எப்படி கொடுக்க முடியும் வராங்க விட்ட அவங்க என்ன ஆசிருவாங்க என்னடா வீடு இது அறையும் குறையுமா ஒழுங்கா கட்டிருந்தாங்க நேரத்துக்கு முடிச்சிருப்பாங்க பாதி கட்டி இருக்கும் போதே பேய் இருக்குன்னு வரந்தே கிளப்பி விட்டாங்க பாவம் வீட்டுக்காரன் துண்டக்கான துணியக்காரன் எஸ்கேப் அதுக்கப்புறம் நம்ம வீடாகி போச்சு என்ன பண்றது எவன்டா இந்த வதந்தியை கலப்பினது நான்தே என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாமே பொது சொத்து தான் பொது சொத்து நம் சொத்து இப்படி ஹால வெயிட் பண்ணுங்களேன் 5 நிமிஷம் தான் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் வாங்க பிளீஸ் பி சீட்டட் சும்மா உட்காருங்க நம்ம கார்பரேஷன் பார்க்ல எடுத்தது தான் La 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 ஜீ விடுங்க la la டேய் சீக்கிரம் குளிடா இன்னாரே விஸ்வரகல் சார் ஆரம்பிச்சிருப்பான்ல பாலா
அந்த இந்தி சாங் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துடலாமா? ம், பார்க்கலாம். ரெடியா? ரெடி, ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர். இல்ல பாலா, அந்த டோன் வரல, ஏதோ கீச்சன் கேக்குது பாரு. என்ன வாசிக்கிற பாலா? அந்த டோனே கேக்கல, எதுக்கோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. சும்மா டோன் உள்ள டோன் உள்ள எப்படி வரும்? ரெக்கார்டிங் தியேட்டர்ல அவன் எக்கோ ஹால் எல்லாம் வச்சு வாசிப்பான், ஓபன் ஏர்ல வந்து அதே மாதிரி வாசினா? பஸ் ஸ்டாண்ட்ல வயிற்றுல அடிச்சு பாடணும்னு கிட்டார் பத்தி என்ன தெரியும்? அந்த கிட்டாரை கொடு. दस ग्यारह बारह तेरह एक दो तीन चार पाँच छः सात आठ नौ दस ग्यारह बारह तेरह तेरा करूँ तेरा करूँ दिन गिन गिन के इंतजार आजा सनम आई बहार तेरा करूँ दिन गिन गिन के इंतजार आजा सनम आई बहार एक दो तीन चार पाँच छः सात दस ग्यारह बारह तेरह பாட்டுனா வாத்தியம் இருக்கணும், சுதியும் இருக்கணும். வாத்தியம் இல்லாம கூட பாட்டு இருந்துடலாம், ஆனா சுதி இல்லாம இருக்க கூடாது. நான் வயிற்று அடிச்சு பாட்டு வந்தாப்பா, ஒத்துக்கிறேன். அப்ப எனக்கு வாத்தியம் தான் இல்லாம இருந்துச்சு, ஆனா சுதி இருந்தது. உனக்கு மட்டும் தான் பேசுறீ, பேசிக்கிட்டு இருக்காத. சாரிடா. கோவிந்தா, கோயம்புத்தூர்ல இருந்து பாடகி வரான்னு சொன்னீங்க, என்னடா ஆச்சு? வந்துகிட்டே இருக்கா. எப்போ கச்சேரி முடிஞ்ச பிறகா? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நைட் ஒன்பது மணிக்கு தான் கச்சேரி. காலையில முத பஸ் கலா ஏத்தி அனுப்புற, நைட் எட்டு மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவான். என் ஃப்ரெண்ட் சங்கர் போன்ல அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா. இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நாணயம், அன்பு, பாசம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் சொன்ன சொல்லிட்டு வரா. ரெண்டே ரெண்டு பேர் தான்டா, ஒன்னு சங்கர், இன்னொன்னு கோவிந்த். ஆமா, உன்னை பத்தி நீதான் சொல்லிக்கணும். இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரமா புறப்படு. அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல நம்ம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும். அந்த பொம்பளைய பாக்க ஸ்ரீதேவி தொடமுதேவி. டேய், கோயம்புத்தூர் பஸ் இங்க நிக்குதுடா. நான் அப்பவே சொன்னல சார், நீங்க பொய் சொல்லக்கூடாது, நீங்க பஸ் கண்டக்டர் தானே? இல்ல, நான் போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொன்னா நீ நம்புவா? போற கண்டக்டர் தான்யா, வந்த விஷயத்தை சொல்லு. இல்ல சார், இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும், பேர் சந்தியா, பெரிய பாடகி, வயசு ஒரு பத்தொன்பது இருக்கும். அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்ததா சார்? யோ, கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும். பேர் என்ன, வயசு என்ன, பாட தெரியுமான்னு ஜாதகமா கேட்க முடியும். எவன்டா அவன், சுத்த மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்க. இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இனிமே கேட்டுக்கிட்டே இருப்ப, வந்த வேலையை கவனிப்போண்டா. ஜோடியா வராங்களே, சந்தியா தனியா எல்லாம் வருவா? நீங்க பாடகி சந்தியா தானே? இல்லப்பா, நான் இப்ப பாடுறதை நிறுத்திட்டப்பா. நீங்களா நிறுத்திட்டீங்களா, இல்ல நிறுத்த வச்சுட்டாங்களா? எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா? சந்தியா கூப்பிட்டியா? நீங்க தானே சந்தியா? ஆமா. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? அதுக்கு தான் பிரெயின் வேணுங்கிறது. பிரெயின் இங்க இருக்கு.
எனக்கு உடம்பெல்லாம் மூளை, அந்த அர்த்தத்துல சொன்னேன். நான் கொஞ்சம் ஷை டைப். பரவாயில்ல, சீக்கிரம் புறப்படுங்க. எங்க என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு? அங்க உங்களுக்காக எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எனக்காக ஏன் எல்லாரும் காத்துட்டு இருக்கணும்? தெரியாத மாதிரி கேப்பீங்களே. இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பாடகியா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு, ஷை டைப். இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாட எல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இந்த நேரத்துல என்ன விளையாட்டு, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பார்த்தா பாடுற பொண்ணு மாதிரி தெரியல. உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா. இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன். குரலை கேட்டாலே தெரியல, ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமை, ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு, ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு, மொத்தத்துல அவங்க ஒரு சகரகலா சங்கீத குயில்ரா. நீ வேணா பாரு, மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுவரா. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. நாங்க கேட்க கூடாது. உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கிளம்பு பாக்கலாம், வாங்க போலாம், வாங்க. அட, என்னங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? எம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அட வாங்க. ஐயா, பாடுறதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி வூல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல். ஒன் ஃபார் மை மாஸ்டர், ஒன் ஃபார் த டீம், ஒன் ஃபார் த லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் டவுன் த லேன். பாபா பாபான் பாடுதே, அது என்ன நைனா பாபா? அது வேற ஒண்ணு இல்ல, தாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாகிது இசை தேர்ச்சி கள்ள கிளம்புறா கம்நாட்டி. உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது? உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உளறியே. நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது, மத்தவங்களுக்கு புரிய வேணா. தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டுவா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டுவா. குரும்பு. அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது. நீ என்னடா முழங்கறது? இப்ப நாங்க உன்ன முழக்கலாம் பாரு. நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சமா அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடக இல்லையா? இல்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய்தான். நாய்களை மட்டும் எல்லாரும் வருது. இந்தாங்க போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் வர முடியலையா, தத்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா, அப்புறம் என்னடா சொன்ன? சகல கலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுனா அப்புறம் குயில். சனியன,
என் கண்ணு முன்னாடி நிக்காத, முதல்ல அந்த இடத்த காலி பண்ணு. இந்தா என்ன சனியே கிணியேன்னு திட்டாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்தது. என்னடி பண்ணுவ? அழுதுருவ. சார் அங்க பாத்தீங்களா, அங்கே ஒரு தப்பு தாளங்கள். சே எங்க பார்த்தாலும் ஒரே கிராகிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க, நான் அவங்கள நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்ச பாரு, பிஞ்சு போட பம்பளி பாஸ் மாதிரி. ஏய் என்னடா இங்க சத்தம்? அத நானும் கேட்டுக்கிட்டேன். ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு இங்க தான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருகிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கானா எப்படி? பிரெயின் புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம். கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க கையில மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடல் கடையில. அட பாவி. அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே. என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? சும்மாடுறா, தர்மடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதோ? என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ம தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன், புறப்படுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்ட போலாமா? எதுக்குங்க அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து தொலை. சும்மா ஜாலிக்கு. ஐயோ அம்மா, அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க அங்கிள். சார் அது வந்துங்க, அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய பாப்பா. இப்ப புரிஞ்சது? எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன் இருக்கு. வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய் ரொம்ப பனி பெய்யுதுல்ல. என்னது? ஐ இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய் பக்கத்து சந்துல ஒரு பொந்துல தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும் என்ன? என்னடா என்ன இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? வரட்டுமா? ஐயா இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசா வா. ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொலை. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன உன் பேர் என்ன தலைவா? விஸ்வா. விஸ்வான்னா விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுனே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். போய் சொல்லடா. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்குறது ஒரே ரூம், இதுல பெட்ரூம் எங்க போறது? போறே விச்சு.
சிச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பார்க்கறேன். என்ன பண்றா இப்ப? நல்லா கவிச்சு. இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே? எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்ச வச்சு உன்ன என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல. கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க் யூ விச்சு. பரவாயில்ல. விச்சு. ம். விரிக்கிறதுக்கு பாய் தலகாணி. தொலைக்கறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த, ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, பிஎஸ்சி வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு விச்சு. என்ன? அந்த லைட்ட கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு. குட் மார்னிங். சேலைய காணல போயிட்டா. அப்பா நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு விடுத்தா? நமக்கு வாடகை வந்தா சரி. ஆமா, உன்னை விடுறதுக்கு முன்னாடி போ சொன்னேன்னு. ஏன் போல? சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டல. புறப்படு. சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கூட. 500 ரூபாவா? எதுக்கு? இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகைய கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க, அவன் அசிங்க சிங்கமா திட்டுறான், நீ தூங்குற, நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது. என் கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு. பாமாச்சு. பணம் என்ன? எதையும் கேட்க கூடாது, சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்? நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத, கொடுக்க தெரியாத. இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க. ஏன் நான் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன், இல்ல இந்த இடத்த விட்டு நகர மாட்டா சொல்லிட்ட. உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா, பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா, எல்லாம் உன்னால தான் வந்தது. என்ன மாம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டே ஆகணும். தேவிசு நில்ற நில்ற, உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா. அடப்பாவி, வச்சுக்கிட்டே வேற நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா ஐடியா? டேய்,
நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரை பார்க்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு 500 என்னடா 1000மாவே கொடுத்து அந்த கோக்குவா கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரியே பேக்கப் பண்ணிடலாம் எனக்கு என்னமோ சரியா படல உனக்கு என்னடா நான் பாத்துக்கிறேன் வா ஒரு டீ போடுப்பா ஸ்பெஷலா ஆர்டினரியா ஆர்டினரியா போதும்பா ம் சரி என்ன பிச்சு டீ சாப்பிட போறேன்னு சொல்லிருந்த நானும் வந்திருப்பல நீ மட்டும் தனியா வந்துட்டிய நான் பாத்துட்டேன்ப்பா உனக்கு மேனஸே இல்ல தள்ளு ஒரு டீ போடுப்பா ஆர்டினரியா ஸ்பெஷலா ஸ்பெஷலே போதும்பா அந்த 500 பல கழிச்சுக்கோ என்ன ஹலோ அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு ஏன் இப்படி மானத்தை வாங்குற நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா டீ கடைக்கு தானே வந்த பிராந்தி கடைக்கு வந்த சரி யார கேட்டி என் சட்டை லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த அதுவா என் துணியெல்லாம் தோச்சி போட்டிருந்தேன் அது காயறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு அவசரத்துக்கு சட்டலுங்க எல்லாம் போட்டு வந்தேன் என்ன தலைவா பாத்து உறிஞ்சு நீ உறிஞ்சிர உறிஞ்சில கிளாஸே உடைஞ்சிரும் போல இருக்கு தேவிஸ்வம் போன காரியம் சக்சஸ்டா நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன் நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம் டைரக்டர் பாக்குறோம் அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு நாளைக்கு அவருடைய புது படத்துல நீ தான் பாடுற இந்த பையன் யாரு நான் தான்ப்பா ஆஹா நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா நண்பன் ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன் நானும் வரேன் மேன் எதுக்கு அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா அதெல்லாம் முடியாது நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது சரி நான் வரலப்பா அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வெச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற சரி வந்து தொலை थैंक यू விச் தூக்கவே கொஞ்சம் பேன் பண்ணு ஆர்டி சென்டர் கொண்டு பா பேன் ரைட் பேன் ரைட் இன்னும் கொஞ்சம் ஓஹோ ப்ரொடக்ஷன் நான் தாண்டா சிவன் டேக் 1 ஆக்சன் நாதா என் தந்தை தட்சின் ஒரு யாகம் நடத்துகிறாராம் அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும் இன்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசி கேடுகிற உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா என்னைக்காவது ஒரு நாள் நாசா கீசா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு விட்டு கொடுத்துருக்கானா கற்பாலா கைட கம்மில் என்ன அது சிவ சேரி பாஷ பேசி நிக்கிறா பேசிக்கிட்டு இருக்கா சார் சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படிங்கற அப்படிதாங்கற நீ டேக் ஓகே சீ வந்த வேலைய விட்டுட்டு ஷூட்டிங் மேடிக்கு பாக்குறியே வா வணக்கம் சார் சார் நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு அது இவன் தான் சார் டேய் டைரக்டருக்கு வணக்கம் போடுறா வணக்கம் சார் ஓ நீங்க தானா கேசட் கேட்டேன் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன் சார் மச்சான் கங்கிராட்ஸ் தேங்க் யூ சார் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திருதிரு முடிக்காத அதான் கருப்பு வழியா ஏதோ இருக்கேடா அமைக்கு வாசியண்டா தைரியமா வாசிடா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன இவன் தேர மாட்டான் ஐ அம் சாரி இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான் அச்சோ அப்பா இவன் என் பேரையே கெடுத்துருவான் ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுரா எங்கயாவது அஸ்ஸாம் மேகாலயா ராஜஸ்தான் திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் விக்கத்தான் லாயக்கு லாட்டரி விக்கதான் லாயக்கு ஐயோ ஏலேலங்கிளியே
என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சபாஷ். ங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு, என்னை பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும், புது பாடல் கேட்டு வரும், ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லித்தரும், எந்த ஜாகம் தீர்த்துவிடும். பாடுற பாட்டு அந்த சென்றருவதை கேட்டு, நானா பாடுற பாட்டு அந்த சென்றருவதை கேட்டு. வசந்தம் இன்று பூவில் வரும், நாளை எந்த வாசல் வரும், வசந்தம் இன்று பூவில் வரும், நாளை எந்த வாசல் வரும். ஏலேலம் கிளியே என்னை காலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. வெற்றி முத்தை அள்ளட்டுமா, ஒத்தையடி பாத இது தேரும் வரும் நாள, ஒத்தையடி பாத இது தேரும் வரும் நாள. எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும், எல்லாம் நாளை மாறிவிடும், நிலவும் கூட பூமி வரும். ஏலேலங்கிலே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பார்க்காத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பார்க்காத நாள் இல்லையே. பாட்டு அதை நான் பாட கேட்டு, என்ன பாராட்ட நீ இல்லையே, அடி கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. ஏலேலங்கிலேயே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சூப்பர். வணக்கம் சார். என்னங்க இது, முதல் நாளே லேட்டா வரீங்க? சாரி சார், பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, மியூசிக் டைரக்டர் சொல்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருட்டும் சார், நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன், அது இவரு தான், பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி, டேக் ஒன், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, கட் 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 கட். யார் யாரு முந்திரி கட்ட மாதிரி முந்திரது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர் தான் சார். ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம், ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் டூ, ரன்னிங், ரெடி, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ சிரிக்கிற? இல்ல
நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து பாடி இருக்கீங்களே, அத நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்ம ராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார். மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ அம் மூர்த்தி, இங்க தான் வர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்லயே டிராப் பண்றேன். எனக்கு சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா நாலு இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், நாலு பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கும். எங்க ரெண்டு பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தா, ஒன்னா பழகிற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன், ஆனா நீ இல்லைன்னா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா படகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன், ஆனா நீங்க
இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காருனா சொல்ல முடியும்? நீங்களும் ஏ லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில் பாடுறது, சபாவில் பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிடுவோம். எப்படி கோயிந்தா, பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரன புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே அந்த ஆம்பளைய பாத்திய. ஆமா, அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது, சுத்த காட்டுற மாதிரி பீச்சில வேஷ்டி கட்டி ஜாக்கி பண்றாளே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது, சுத்த பொறிக்க மாதிரி பீச்சில இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ் சிட்டிஸ் சிட்டிஸ். நீங்க சன்மாதால் சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவில் நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமியில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியாது உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாதன் சாரோட ப்ரோக்ராம் இருக்கு, 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா? சீக்கிரம் போடு. விஸ்வநாதா, ஒண்ணுமே புரியலையே. என்னங்க இன்னைக்கு கும்பல்? ஒரே கூட்டா, யாரோ விஸ்வநாதா அவர் நம்ம சபாவில பாடுறாரு நினைச்சுட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத் வணக்கம் சார். வணக்கம். நான் குயின் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ்ல விஸ்வநாத் ப்ரோக்ராம் கேக்கணும்னு ரொம்ப ஆடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார. இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால இல்ல, வேற ஏதாவது சபால இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது, விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தனோனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாள் புளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார், அவங்கள நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் விஸ்வநாத் விஸ்வநாத், யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாதே நான் தான் சார். உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாசம் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்க. சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருந்தா இப்படி பொசுமை எழுந்து போட்டா எப்படி? பெரியவா எங்க சபாவை தேடி வந்திருக்கே, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சிக்கல, என்ன ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணும் இல்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும், அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே, கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரிய வெள்ளம் வருவா, உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா? எண்ணி பாரு. தேவையில்லை, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாடா, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாலே எண்ணி பாரு. அப்புறம் 100 ரூபாய் குறையுது, 200 ரூபாய் குறையுதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டெண்டர் அடிச்சிட போற. 50 ரூபாய் குறையுது. அடி பாவி, நீ உருப்படுவியா? உனக்கு இதெல்லாம் அடுக்குமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? கேவலம் ஒரு 10 ரூபாய் எடுத்ததுக்கு 50 ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய. ஊருக்கு போறாளே, இவ நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன். கொடுத்துறேன். 10 ரூபாய் சொன்னா தர மாட்டேன், அதான் 50 ரூபாய் போய் சொன்னேன்.
பரதேசி நாய். கோபத்துல தன்னை பத்தியே அடிக்கடி பேசிக்குவான். அதான் இவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷை டைப். சரி சரி சீக்கிரம் கிளம்பு. எங்களுக்கு 1007 வேலை இருக்கு. அது என்ன 1007 வேலை? மொத்தம் 1008 வேலை இருந்தது. ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது, மீதி 1007 வேலை. நான் பொறுப்படுறேன் மேன். இந்த நாள் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிரு மேன். சீக்கிரம் அந்த காவேரியை கல்யாணம் பண்ணிடு. என்ன, நான் எங்க இருந்தாலும் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருக்கணும்னு தினம் தினம் சாமியை வேண்டிக்குவேன். போயிட்டு வர மேன். இருக்கும்போது பணத்துக்காக கஷ்டப்படுத்தினா, போகும்போது மனசை கஷ்டப்படுத்திட்டா. பிச்சு, நான் வரேன். பிச்சு, நான் வரேன். கோவிந்த், இந்த ஆம்பளைங்களை பாரு. ஒரு சொந்தம் கொடுத்த உனக்கு என் கல்யாண பரிசு. டேய் என்னடா, ஒரு பெரிய இடத்துல பாட போற, நல்லதா ட்ரெஸ் பண்ணணுமே, மரியாதையா போகணுமேங்கிறது இல்லாம இருந்த 500 ரூபாயும் இப்படி கொலுசு வாங்கி கொடுத்துட்டிய. நான் வாழ்றதே என் காவேரிக்காக தான்டா. இது வரைக்கும் எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை. இந்த உலகத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா என் காவேரி மட்டும் இருந்தா போதும். அது சரி, கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. அதுக்காக இப்ப இப்படியாவா கச்சேரிக்கு போற? என்னடா பண்றது, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே போட முடியும். கோட்டு சூட்டா போட முடியும். சீக்கிரம் பட்டன் தெய்யா. ஆள பாரு, அவசரமா கல்யாணத்துக்கு போனல, உன்னோட பெரிய தொல்லையா போச்சியா? என்ன அது, கோட்ல ரோஜா பூ போட சொன்னா ரோஜா மொட்டு போட்டு வச்சிருக்க. ஆமா, இவர் பெரிய ஜவஹர்லால் நேரு, இவருக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சும்மா போட்டு போங்க, கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள மொட்டு மலந்துரும். நீ போய் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, இந்தாப்பா. எதுடா அது? டெய்லர் கடையில வாடகைக்கு எடுத்தேன், 10 ரூபாய் வாடகை. நாளைக்கு திருப்பி கொடுத்துடலாம். நாளை நம் வானிலே, நாளும் புது ஊர்வலம், நாளை
ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும் கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும் என்றும் ஓயாது ஓயாது உன் ஞாபகம் நாளும் உன் பார்வைதானே என் சூரியோதயம் அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே நெஞ்சம் உன் ஆலயம் நீ என் உயிரோவியம் சொர்க்கமே வா செல்வமே வா ஜீவனே என்னங்க உங்களுக்கு பாடுறதுக்கு வேற நல்ல ஆள் கிடைக்கலையா இவர்தான் கிடைச்சாரா பாருங்க இப்ப எவ்வளவு அசிங்கமா போச்சு என்ன என்ன பண்ண சொல்ற அந்த சபாசகர்ட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு இப்ப எனக்கு ஆசையை விட அந்தஸ்து முக்கியமா படுவோம் வெறும் ஆசையை வச்சுட்டு அந்தஸ்து அடைய முடியாது ஆனா அந்தஸ்து மட்டும் இருந்தா போதும் ஆசைப்பட்டது எல்லாம் அடையலாம் எனக்காக நீ 5 வயசுல கஷ்டப்பட்ட 10 வயசுல கஷ்டப்பட்டங்கிறதுக்காக ஒன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஆயுசு பூரா கஷ்டப்பட முடியுமா என்ன 10 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமான வேலையில இருக்கிற நான் எங்க 10 பைசா கூட வழி இல்லாம இருக்கிற நீ எங்க ஒரு பொருத்த வேண்டாம் அவர்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு பெட்டி நிறைய பணம் இருக்கு ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு சொந்தமா ஒரு டிரெஸ் வாங்க கூட வக்கல உனக்கெல்லாம் இருக்கு லவ் போட்டுக்கே லாட்டரி எடுக்கிறவ நீ உனக்கெல்லாம் இருக்கு கல்யாணம் ஒண்ணுமே இல்லாத உனக்கு பொண்டாட்டியானா ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் ஆனா அவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறதால நீ மட்டும்தான் என்ன பார்த்து சிரிப்ப அத பத்தி எனக்கு கவலை இல்ல சும்மா அழந்த விட்டுட்டு அடுத்த வேளை சோத்துக்கு வழிய பாரு நான் உயிரை நினைச்சேன் என் காவேரியை விட்டு போனதுக்கு அப்புறம்
நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? நீ யாருக்காக சாகணும்? ஏன் பேச மாட்டேன்? அடிபட்டவங்க தான் வலியை பத்தி தெரியும். பாக்குறவங்களுக்கு என்ன மருந்து போட்டு குணமாயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மருந்து போட்டு குணமாறதுக்கு இது உடம்புல பட்ட அடி இல்லை, மனசுல பட்ட அடி. இத்தனை வருஷமா காவேரிதான் என் பொண்டாட்டி நினைச்சு அவ கூட கற்பனையிலாம் குடும்பம் நடத்திருக்கேன். நேத்து வந்தவன் அவளை தட்டிட்டு போயிட்டான் சந்தியா. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்குவேன், ஆனா காவேரியை பார்த்து என்ன கேட்டா தெரியுமா? சோத்துக்கே லாட்டி அடிக்கிறவன் நீ, உனக்கெல்லாம் எதுக்கட லவ்னு கேட்டுட்டா. அதான் என்னால தாங்கிக்க முடியல. சாமி கிட்ட சேர முடியலன்னு மாலைதான் வருத்தப்படணுமே தவிர மாலை கிடைக்கலன்னு சாமி வருத்தப்படக்கூடாது. இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஒன்ன வேண்டான்னு சொன்னதுக்காக காவேரி தான் கவலைப்படணுமே தவிர காவேரிக்காக நீ கவலைப்படக்கூடாது. காதல தோத்தவங்கள பார்த்து எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான். அவங்களும் யாரையாவது காதலிச்சு ஏமாந்துருந்தா அப்ப தெரியும். உங்ககிட்ட இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு, உனக்கு எல்லாம் காதல பத்தி என்ன தெரியும்? ஏமே தெரியாது. எனக்கும் காதல பத்தி தெரியும். ஏ பார் அம்பிகா, பி பார் பனுமதி, சி பார் சித்தராடோய், டி பார் தேவகி, இ பார் எலிசபெத், எஃப் பார் பாத்திமாடோய். ஏ பார் அம்பிகா, பி பார் பனுமதி, சி பார் சித்தராடோய், டி பார் தேவகி, இ பார் எலிசபெத், எஃப் பார் பாத்திமாடோய். டி பார் கோவிந்தன், பி பார் ஹரிஹரன், ஐ பார் இந்திரலண்டோய், ஜே பார் ஜானிதான், கே பார் காளிதான், எல் பார் லோகதாண்டோய். டி பார் கோவிந்தன், பி பார் ஹரிஹரன், ஐ பார் இந்திரலண்டோய், ஜே பார் ஜானிதான், கே பார் காளிதான், எல் பார் லோகதாண்டோய். டை டை அடி சத்தியமா அவுட் 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 தாவணி போட்ட சிட்டு நீலாலா கடலட்டு அடி முக்கா தொட்டு பொட்டு ஓமுக்கு ஒரு கிட்டு வெள்ளடிக்கும் முன்னே கண்ணடிக்கும் பாசி கண்ணடிக்கும் முன்னே லைஃப் கொஞ்சம் யோசி வெள்ளடிக்கும் முன்னே கண்ணடிக்கும் பாசி கண்ணடிக்கும் முன்னே லைஃப் கொஞ்சம் யோசி காலே சத்தமுல்ல தீமே சேனா தீமே சேனல பையலாம் மெரேச்சுதா காலே சத்தமுல்ல தீமே சேனல பையலாம் மெரேச்சுதா பாட்டணி படிக்கிற பாம்மா அடி பாம்மா நாம மேட்டணி தமிழ் பண்பாடு இங்கே திண்டாடுது அது கம்ப்யூட்டரில் வந்து கொண்டாடுது தமிழ் பண்பாடு இங்கே திண்டாடுது அது கம்ப்யூட்டரில் வந்து கொண்டாடுது ஏ பார் அம்பிகா பி பார் பனுமதி சி பார் சித்தராடு ஐ பார் தேவகி இ பார் எலிசபெத் எஃப் பார் பாத்திமாடு டேய் 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 லா 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 சந்தியா வரியா ஏதோ பிக்சர் போல அதுக்கு வேற ஆளை பாரு சும்மா வாமா ஜாலியா இருக்கலாம் போயிருக்கு
நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரியா இல்ல ரொமான்ஸ் பண்ண வரியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட கையை பிடிச்சு இருப்ப? போய் எஜுகேஷன் காலேஜ்னா ஒரு டிசிப்ளின் வேணும். உன்ன மாதிரி ரவுடித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலேஜுக்கு தேவையில்ல. என்ன நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நான் இவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். என்னமா யோசிக்கிற, எழுதி கொடுமா? இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல சார். ஆமா சார், நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம். அது யாரோ உங்க கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க சார். என்னமா இது, இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. இப்ப தேவையில்லாம அந்த பையனை திட்டிட்டேன்ல. சாரி சார். சரி சரி, கிளாஸ்க்கு போங்க. No problem. Daddy, Daddy, na evening cinema ku pora. Varrathukku konjam late aagum. Sari ma. Varen Daddy. Tata. Konnala late. Padam aarambichitaanga paaru. Sorry di.
நான் தப்பு பேசுறேன். நான் தப்பானவனா இருக்கலாம், ஆனா நான் ஆசைப்பட்டதுல எந்த தப்பு இல்லை. நீ என்ன மன்னிச்சிட்டேன் சொல்ற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே தான் இருக்க போறேன். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. எங்க காதல் நிச்சயதார்த்தத்துல போய் முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச அன்னைக்கு சாயந்தரம் எங்க வீடே சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் அப்பாவுக்கு அந்த போன் வந்தது. அப்பாவோட சிட்பண்ட் கம்பெனியில இருந்த கேஷியர் நிறைய பணத்தை மோசடி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆபீஸ்க்கு வெளியில பணம் போட்டவங்க எல்லாம் சேர்ந்து கலாட்டா பண்றாங்கன்னு போன் வந்தது. மோசடி செஞ்ச பணம் கோடிக்கணக்கில் இருக்கும். அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் ஐபி கொடுக்க சொன்னாங்க, ஆனா அப்பா அப்படி பண்ண விரும்பல. இருக்கிற வீடு காரு சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடைச்சாரு. அரண்மனை மாதிரி வீட்டுல இருந்த நாங்க 50 ரூபாய் வாடகை வீட்டுக்கு வந்தோம். சொத்து போன உடனே என் கல்யாணமோ நிச்சயதார்த்தத்தோடவே நின்னு போச்சு. முடிஞ்சு போன உறவு மறுபடியும் தொடரணும். என் கழுத்துல 3 முடிச்சு விழணும்னு ஆனந்த் கிட்ட போய் பேசுறதுக்காக நானும் அப்பாவும் போனோம். என்னப்பா இப்படி இருமிட்டே இருக்கீங்களே, உங்களை மாத்திரை வாங்க சொன்னா இப்படி ஸ்வீட் பேக்கெட் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. அது இல்லம்மா, கல்யாண விஷயமா பேச போறோம். மாப்பிள்ளைய வெறுங்கையோட பார்த்தா நல்லா இருக்காது.
மாத்திரை எல்லாம் வாங்கலாமா? எங்க போயிருப்போகுது? ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். தார் இருக்காரா? உள்ள இருக்காரு. பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க. சரி நான் பாத்து. சரிங்க, நீ இங்கே நில்லுமா, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். தேங்க்யூ. என்ன மிஸ்டர் ஆனந்த், பர்த்டே பார்ட்டி கொடுத்துட்டீங்க, மேரேஜ் பார்ட்டி எப்ப கொடுக்க போறீங்க? சீக்கிரம் கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன சார், உங்க அந்தஸ்துக்கு ஊர்ல இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பொண்ணு கொடுக்கிறதுக்காக கியூல காத்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உள்ள வாங்க. You carry on, friends. I'll join you later. சொல்லுங்க. தந்தியா கல்யாண விஷயமா? ஏதாவது பல உதவி செய்யணுமா? சொல்லுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் பேசி நிச்சயமெல்லாம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது இல்ல? முடிஞ்சது. அதோட இந்த கல்யாணமும் முடிஞ்சது. மாப்பிள, அன்னைக்கு நீங்க சரின்னு சொல்லிதானே நிச்சயதார்த்தமே பண்ணோம்? அன்னைக்கு சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்ற நிலைமையில நீங்க இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற ஏ ஸ்டேட்டஸ் எங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நீங்க எங்க? மாப்பிள, எல்லா பொண்ணுக்குமே வாழ்க்கையில கல்யாணம் நிச்சயமாகும். ஆனா என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துலதான் வாழ்க்கையே நிச்சயமாகுது. அது இல்லைன்னு பண்ணிடாதீங்க மாப்பிள. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணியுதே அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுலதான் நிக்கணும். எனக்கு டைம் ஆச்சு, எனக்காக நிறைய பெரிய மனுஷங்க ஹால்ல வெயிட் பண்றாங்க. நீங்க போலாம். மாப்பிள மாப்பிள சொன்ன கேளுங்க மாப்பிள. என் பொண்ண ஏமாத்திடாதீங்க மாப்பிள. நீங்க இல்லன்னா உயிரியே விட்டுருவா மாப்பிள. ஏன் உயிர் விடணும்? அதான் நாட்டுல எவ்வளவு தொழில் இருக்கு. மூலதனம் இல்லாம ஆம்பளை தான் பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா உன் பொண்ணு பண்ணலாம். என்னடா சொன்னேன், என்ன சொன்னேன்? மாப்பிள காலை புடிச்சு கேக்குற மாப்பிள, என் பொண்ண கை விட்டுறாதீங்க மாப்பிள. போயா, உன் பொண்ணுக்கு ஏதாவது கோயில்ல போய் இலவச கல்யாணம் நடத்து. போ சண்முகம், இந்த கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளா. பரவாயில்ல மாப்பிள, நானே போறேன். கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்தில் வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்தில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா? பின்னடி ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா? தேவையில்லம்மா, சரியாயிரும். ரொம்ப வலிக்குதா டாடி? ஒண்ணும் இல்லம்மா. டாடி,
எழுந்திருங்க, விடிஞ்சிருச்சு. எழுந்திருங்க டாடி, விடிஞ்சிருச்சு. நடந்தது இதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிள்ளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சார். அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன். நம்ம ரெண்டு பேர் கதையிலையும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான். ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது, இதான் என் பாலிசி. ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆமா மேன், நான் உயிரோட தான் இருக்கேன். நான் எதுக்காக சாகணும், யாருக்காக தற்கொலை பண்ணணும்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா? ஆனது மேல உயிரே வச்சிருந்தது தப்பா? ஒவ்வொரு நிமிஷமா ஆனந்தையே உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனே, அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எரிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதும் தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு? நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன், அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்கக்கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கோட காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா, எந்த நிலாவும் ஓடி வராது. ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும், அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. நாம நிலாவுக்கு போக வேண்டாம், ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அழர்ந்து விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு வா மேன், வாழ்க்கை வாழறதுக்கு தான் வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற, முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது. வா மேன். நிகில சுராசுர வந்தித வராஹ க்ஷேத்ர விபூஷணஸ்ய. வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா, எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேல நினைக்கிற வேணா. இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்பதைக்கு
நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம மூணு பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன், நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போறோம். தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட் விசுவா. விசுவா என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. இல்ல அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி சிறப்பால என்னடா அது? அந்த கட்சி கொடி இந்த கம்பத்துல கட்டுற, இந்த கட்சி கொடி அந்த கம்பத்துல கட்டுற. கட்சிக்காரங்க பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்கடா. ஆமா சொல்லிட்டாலும், போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன். அதையே ஒரு வயிறும் கேட்க காணும். இவங்க கொடி மாறினாத்தான் வந்து கேட்டுற போறாங்களாக்கும். போடாடே போய் வேலைய பாரு. மாமா மிட்டாய். மிட்டாயா? பாத்தியாரா, நாம எந்த கொடி ஏத்துறோம்னு உங்களுக்கு தெரியல. போங்கடா, நாடு உருப்டா மாதிரிதான். நான் பக்கத்துல ஒரு கம்பெனி வரைக்கும் போயிட்டு வர மேன், அங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஐஏஎஸ் படிக்க போறேன், கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன். இப்ப என்ன வேலைக்கு போக போறேன்னு சொல்ற? ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம். இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல. எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க, நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற. புறப்படு. கோவிந்த், நீயும் கூட வரியா? நான் வரேன், ஆனா அங்க வந்து கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது. உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும். என்ன பா? நான் வரண்டா. என்ன கோவிந்த், கையில கிரிக்கெட் பாலோட வர? உஷ், பேசாம இரு. நான் இப்ப சொல்ல போறது ரகசியம். இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம். மத்த பசங்களுக்கெல்லாம் சிறுபடியா பியூன் சொன்னா. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர்ஸா. மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன்.
நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவர் பார்த்தாரு, உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு. எல்லாம் பொய், சும்மா நான் விட்ட ரீலு. மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்னு பேரை சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு. இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான். Boost is the secret of my energy. Our energy. My ear energy. பண்ணுக்கோ சார். ஏமா, நீ ஒண்ணு இந்த பேட்டு பாலு எதுவும் எடுத்து வரலையா? சாச்சே, இதெல்லாம் என்ன விளையாட்டு சார்? வடையண்டா சார் இதெல்லாம் விளையாடுவான். எனக்கு டேஷ் விளையாட்டே பிடிக்காது சார். அது என்ன டேஷ் விளையாட்டு? இவங்கெல்லாம் விளையாடுறாங்களே இந்த விளையாட்டு தான் சார். இந்த பேரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன். குட் கேர்ள். தேங்க் யூ சார். யூன் சார், இங்க வந்திருக்கிற காட்டு மிராண்டிங்க யாருக்கு வேலை இல்ல? எல்லாத்தையும் வெளிய அனுப்பு. சரி சார். ஏமா, நீ மட்டும் என் ரூமுக்கு வா. உங்களுக்குலாம் இந்த டிரஸ் வேறயா? உக்காருமா. இவர் இந்த போட்டோல இருக்கிறவரு? இவர் தாமா இந்த கம்பெனி சேர்மன். கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேன். இப்ப மெட்ராஸ்ல புதுசா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஏமா, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்கலன்னு உங்களால காரணம் சொல்ல முடியுமா சார்? அது மாதிரி தான் சார் இதுவும். நான் வரேன் சார். இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேறையே தவிர பதில் ஒண்ணுதான், வேலை இல்ல. வேலை இல்லாம எங்க போகுது? உத்தியோகம் கௌரவத்துக்கா இல்ல பொழப்புக்கா? இத்தனை நாள் கௌரவத்துக்காக உத்தியோகம் தேடிட்டு இருந்த, அதான் கிடைக்கல. பொழப்புக்கு உத்தியோகம் தேடி இருந்தா எத்தனையோ வேலை இருக்கு. என் தப்பு என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து ஏசி ரூம்ல பாக்குறது மட்டும்தான் வேலைன்னு இல்ல, வெளியிலயும் எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு. இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம். டெம்பரரி, பர்மனன்ட், நாள் சம்பளம், வார சம்பளம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை வேலை மட்டும்தான். வேலை, வேலை, வேலை.
சுகம் திறந்திடு புது சுகம் ரூபா பணம் கொடுக்கறீங்களா? இந்த பெட்டி தூக்கிட்டு வந்த பையனை கொடுக்கணும். எதுக்குமா 5 ரூபா? 2 ரூபா கொடுத்தா போறமா? பாத்தா பாவமா இருக்கு, பரவாயில்ல வச்சுக்கிட்டோம். இந்தாப்பா கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்லறையா இருக்க. இதயத்துல சுமந்த பாரமே இல்லைங்க, ஆயிடுச்சு. கையில சுமந்த பாரம் தானே. பரவாயில்ல, என்னங்க இது? ஒரே அநியாயமா இருக்கு. நாமெல்லாம் மான மரியாதையோட வாழ வேணாமா? இதை இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன், நானும் அதை தான் சொல்றேன், நல்லா இல்ல. சேச்சே கன்றாவி, இந்த தெருவுல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்டுல பிசினஸ் நடக்கிறதுன்னு. உன்னை இந்த காலனியை விட்டு நாம போகணும், இல்ல அவங்க போகணும். ஆமா, எதுக்கு வீண் பேச்சு? அத குழந்து வரான் அவனே கேப்ப. குழந்தை கொஞ்சம் நில்லு. அது ஒண்ணு இல்லப்பா, உன் கூட ஒரு பையனையும் பொண்ணையும் தங்க வச்சிருக்கிற, அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி இருக்கிறது நல்லா இல்ல, பாக்குறவங்க தப்பா பேசுறாங்க, கூட இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு. நீ என்ன பண்ற? பேசாம அவங்கள காலி பண்ண வச்சிடு. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்படுவீங்க. அவங்க ரொம்ப பாவங்க, வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டவங்க. ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பது வெங்கட் கிருஷ்ணா. சந்தியா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ ஏண்டி வேண்டிக்கிற? எங்க அக்காவும் இந்த மாதிரிதாண்டி ஒருத்தனை காதலிச்சாங்க. அந்த பையனுக்கு ஒரு பெரிய பணக்கார இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்குச்சு. சந்தியா அக்கா கலெக்டர் ஆயிட்டாங்கன்னா எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அதை ஒரு பாடம் எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல. என்னாச்சு சந்தியா? பாத்து குட் மார்னிங். எப்படியாப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு? என்ன பிரார்த்தனை? நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சேச்சே மொட்டை எல்லாம் அடிக்காத, உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சந்தியா? நான் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டது இவனுக்கு தானே. பொதுவாடா அவளுக்கே அடிக்கலாங்கடியா? ஏண்டி உங்க ஆத்துக்காரர் கூட்டிட்டு வரலையா? எங்க மாமி அவருக்கு நேரம்? ஆமா, இன்னும் ஒரு வாரத்துல ட்ரைனிங் போகணும் சொன்னியே. எங்க டெல்லிக்கா? இல்ல, டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல. நான் திரும்பி வர்றதுக்கு எப்படியோ 2 வருஷமாவது ஆயிடும். மறுபடியும் நான் திரும்பி வரத்துக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். நான் திரும்புற திசை எல்லாம்
உன் பாட்டாவே கேட்கணும். என்ன சரி ஒண்ணுமே பேசாம வர. எனக்கு தெரியும்டா அந்தியா கலெக்டர் ஆக போறாளே, ஆனா நாம இன்னும் அப்படியே இருக்குமே யோசிக்கிறேன். அதானே இப்படியே இருந்தா வருஷம் தாண்டா போய்கிட்டு இருக்கும். நான் சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட உன்னை சேர்த்து விடுறேன். கௌரவம் பார்க்காம கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பாரு. அவரை பார்க்க நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களை யாரையாவது பிடிச்சி ஏதாவது நடக்குதான்னு பாப்பமே. யோசிச்சு பாடுறா. அங்க என்னடா வேலை? ஏ விஷ்வா சார், மாபசா காபசா ஆறு மணிய போட்டி எடுத்துக்கிட்டு வா. சுத்தமா தொடச்சியாடா புது பையா. போனி வெளிய நில் நீ ஜெய் சாங்கனி மாங்கனி. சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க? சொல்றேன். கதாநாயகன் கதாநாயகிய காதலிக்கிறான். இது புதுசு. வா. ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறா. இது அதை விட புதுசு. ஆனா இது பழசு. கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான். அப்போ கதாநாயகி தான் அப்பா கிட்ட பேசுறத பாக்குறான். சாக்காயிட்டான் சார். விரித்தன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிடுச்சேன்னு நினைச்சு. சார் சார் என்ன ஐயா இந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் சொல்றேன் சார். சொல்லி தொலை கதாசிரியர். தேங்க்ஸ் சார். சார் கதாநாயகன் தன் வீட்டை விட்டு வெளியே வந்து விதியை நினைச்சு நொந்து தனியா பாடுறான் சார் ஒரு சேர்ந்து. இதுதான் சார் அந்த சிச்சுவேஷன். அப்படி போடுங்க சார். இப்படி எல்லாம் ஏதாவது புதுமை இருந்தா தான் நாங்களும் ஏதாவது புதுமை பண்ண முடியும். புதுமையத்தான் சார் விரும்புறான். புதுமை புதுமை புதுமை. 68 தாலல்லே 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 லாலல்லே தாலல்லே லாலல்லே லாலல்லே தாலல்லே லாலல்லே. அரோகரா கியூன் எப்படியா? பழைய பக்தி பாட்டு சார். தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே. பழைய பக்தி பாட்டு. இதை போய் ஓகே பண்ணிக்கல சார். நீ மட்டும் யோக்கிய பரகன் தியேட்டர்ல ஓடுற பழைய படத்தை உள்டா பண்ணி கதை பண்ற. உனக்கு அவன் எவ்வளவு மேல். இந்த படத்தோட டைரக்டர் வெத்தலை குண்டு வெங்கடாச்சலம் சொல்றேன். டியூன் ஓகே. என்னப்பா கோவிந்த எப்படி இருக்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. அப்படி என்னப்பா உனக்கு சோகம்? உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. லிமிடெட் மீல்ஸ். சாரி. அட்லீஸ்ட் இட்லி வடை. இம்பாசிபிள். ஒரு சிங்கிள் டீ. நோ சான்ஸ். அப்புறம் எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? என் வாழ்க்கை இதுல ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அத கேக்க நீ யாரடா? ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க வக்கு இல்ல. நீ எல்லாம் இங்கிலீஷ்ல விசாரிக்கிறியா? என் வாழ்க்கையில அனாவசியமா குறுக்கிட்டாத சொல்லிட்டேன். என்ன கோவிந்த் ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு.
ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும், அதை பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குறிக்கிறாதா சொல்லிட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சரிவு. எனது சந்தியா வராளா? ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. மூணாம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போட வேணா. சரி விடுறா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தா அவகிட்டே கேட்டுருவோமே. ஏன் லெட்டர் போடலன்னு? சந்தியா இப்ப வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துருவாள்ல? ஆமா, இப்ப வந்துருவாடா. கலெக்டர்மா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மாவா, நம்ம முன்னே சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சு. அவள ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு. நல்ல பிரில்லியன்ட் கேர்ள், எப்ப பாரு படிப்பு 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 தான். காலையில் அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்திருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதரா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பார்ப்போம். சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. யோ, நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா? விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய், இப்ப ரவுடிங்கள பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. மேடம், உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர். சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே மேடம். சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்தை காலி பண்ண வேண்டியதானே? போயா, போய் வேலையை பாரு. நாம வந்திருக்கோம் தெரிஞ்சோடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு சந்தியாவே சொன்னாளா? இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அமிச்சா. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போற பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போற பாரு. சிரிச்சா இல்லடா? சிரிக்கலையா? அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ராசி.
இந்த பொண்ணுங்கள எப்படிதான் அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். தந்தையா அவன் கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தலடா. ஆனா அவன் கலெக்டர் ஆயிட்டா நான் எனக்கு பிச்சைக்காரனாவே இருக்கிறடா. அன்புள்ள விஸ்வத்திற்கு, சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டது. இங்க விஸ்வங்கிறது யாருங்க? இவர்தான். தந்தியாம அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஏன் அந்த லெட்டர் படிக்காம கிழிச்ச? ஆமா, அதுல என்ன எழுதி இருக்க போறா? ஆனந்த் வந்து பழசெல்லாம் மறந்துடுனாரு, நானும் அதை மறந்துட்டு அவர் கூட சேர்ந்துட்டேன், நீயும் என்ன மறந்துன்னு எழுதியிருப்பா. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா? இருந்தாலும் எழுதுவா போறா. நாளைக்கு அவளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம், ஊருக்கே பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கா நம்மள தவிர. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவ நம்மள மறக்கறடா, சுத்தமா தலைமுழுகிட்டா. அருமையா இருக்கு சார். இல்ல சார், இத பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வேற டியூன் போடுங்க. இப்ப இப்ப பாருங்க சார். இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்னேன், இவன் தானே கேட்டேன். என்னடா பாக்குற? பெட்ரோல் பாக்க தீந்து போச்சு, போய் வாங்கிக்கடா. பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க வாசிக்கிற நாசுரக்காரன் சுடிய விட்டுட்டு அபசுரமா வாசிக்கிறான். அது அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. அவன் அபசுரமா வாசிக்கிறான். ஆமா, இப்ப தீர புடிச்சிட்டேன். இந்த வந்துடுறேன், வந்துட்டே இருக்கேன். நிறுத்து, இன்னும் எமோஷன் வேணும் சார். எந்த பொண்ணு அவன் முன்னு கொண்டாந்தானோ அந்த பொண்ணு அவன் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா, அதுதான் சிச்சுவேஷன். அதுக்கு டியூன் போடுங்க. ஏமாற்றம், சோகம், அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டுல. கேரக்டரோட சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார். இந்த இருமல் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம் சார். வேணா ஒரு மணி நேரம் டைம் எடுத்துங்க, சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க. இதை விட நல்ல டியூனுக்கு நான் எங்கடா போவேன்? எவங்கிட்ட அதான் கொடுக்கலாம்டா. எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா. எங்கேயாவது கண்காணாத தேசமா போயிடலான்னு பாக்குறேன். ஏண்டா? இனிமேலும் இங்க என்னடா இருக்கு? நாம யார நம்பணுமோ, அவங்க எல்லாரும் நம்மளை ஏமாச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா. இத்தனை நாள் அனாதையா தானே இருந்தேன், இப்ப அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிடறேன்டா. நீ ஏண்டா அனாத? உனக்கு நான் இல்ல. இந்த பார், இந்த சமாளம் வேணாம். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னிய. இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறானு அவளை கட் பண்ணிட்டிய. தொடர்ந்து கேளு, சும்மா கோவப்படாத. நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல, சந்தியா வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும். அதுக்காகத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஃபேக்டரி கட்டுறேன். பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும். புறம்போக்கு நிலத்தை எல்லாம் நிறைய வளைச்சு போட்டிருக்கேன். சந்தியா நினைச்சா பட்டா ஈஸியா கிடைக்கும்.
மொத்தத்துல மாவட்டம் மட்டும்தான் அவகிட்ட, மத்ததெல்லாம் என்கிட்ட. ஆமா, நீதான் ஏற்கனவே சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏமாத்தின, இப்ப மறுபடியும் எப்படி அவளை நம்ப வச்ச? அதுதான் ஆனந்த், போன மாசம் பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன்ல, ஏர்போர்ட் போற வழியில கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. அடிபட்டு கிடக்குறது யாருன்னு பார்த்தா சந்தியா. அடிபட்டு கிடந்தது சாதாரண சந்தியானா, அப்படியே விட்டு போயிருப்பேன். ஆனா கலெக்டர் ஆச்சே, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். நான் இல்லைன்னா அவ பொழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ண. நடிக்கிறது கூட கஷ்டம், நானும் நடிக்க ஆரம்பிச்சேன், அவளும் ஏமாற ஆரம்பிச்சான். இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க. ஆனா உன்னை காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காகவோ இல்ல, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். நான் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பி மறுபடியும் ஏமாந்தா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னா, நாள் பார்த்தேன், கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா, பத்திரிக்கை அடிச்சேன், இப்போ தாலி கட்ட போறேன். பாவி, நீ ஒண்ணு கவலைப்படாத, இது இந்த சின்ன பசங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி. அவளை வச்சு சில காரியங்கள் சாதிச்சுட்டு அவளை கட் பண்ணிடுவேன், அப்புறம் உன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரேன், முடிஞ்சா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வா உன் சிஸ்டரோட. வாழ்க்கை வெளியே போடுங்க.
பாடாத நாளில்லையே, அடி கண்ணம்மா பாடாத நாளில்லையே. ஒரு விளக்கு எரியணும்னா ஒரு தீக்குச்சி அணையத்தான் வேணும். தீக்குச்சி அணையதேன்னு அனுதாபப்பட்டா அப்புறம் ஆயுசுக்கும் இருக்கலதான் நிக்கணும். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லனா அப்புறம் எதுக்கு நீ சம்மதிச்ச? எதுக்கா அன்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி எரிஞ்சியே, அதுக்கு ஒரு பாடம் சொல்லட்டா? டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச, ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ. கலெக்டர் பொண்டாட்டியானா நிறைய காரியம் சாதிக்கலாம்னு நீ கல்யாண பத்திரிக்கை அடிச்ச, ஆனா இந்த கல்யாணமே ஒரு நாடகம் தானே. நான் ஏற்கனவே விஸ்வத்துக்கு லெட்டர் எழுதிட்டேன். நான் நினைச்ச உன்னை எப்படி வேணும்னாலும் பழி வாங்கியிருந்திருக்கலாம், அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ எப்படி எங்க அப்பாவை நாலு பேருக்கு முன்னால அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி ஊருக்கு முன்னால உன்ன அவமானப்படுத்தினோன்னு தான் தாலி கட்ட போற நேரத்துல உன்னை தூக்கி எறிஞ்ச. ரொம்ப சந்தோஷப்படாதடி, இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குவா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா தாலி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறத விட காலம் பூரா கன்னியாவே இருப்பேன்னு கல்யாண பொண்ணு சொன்னதா நாளைக்கு பத்திரிக்கையில கொட்ட எழுத்துல செய்தி வருமே. அப்ப எந்த முகத்தை வச்சுட்டு வெளியில வருவேன்? யார் முகத்தை முடிப்ப? எந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா? எங்க உன் அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம். இப்ப தெரியுதா அந்தஸ்துங்கிறது வீட்டுக்கு வெளியில மாட்டி இருக்கிற நேம் போர்டு மாதிரி, அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல. அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். நல்லாரு நல்லாரு, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
இங்கு ஓடும் நதியும் பாடல் கேட்டு தேனாச்சு அந்த மின்னல் கூட